ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன். விஎம்எஸ் லேமினேஷன் பற்றி ரிவ்யூவும் போட்டிருப்பேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லேமினேஷன் கவர் பற்றி நான் ஒரு ரிவ்யூ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை தரேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் இந்த வீடியோ புரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா விஎம்எஸ் லேமினேட்டட் தான். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த லேமினேஷன் கவர் பார்த்தீங்கன்னா, இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கினேன், ரெண்டும் நான் அமேசானில் தான் வாங்கினேன். ரெண்டுத்தையும் பற்றி நான் ரிவ்யூ போட்டிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா லேமினேஷன் கவர், 80 மைக்ரான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி A4 ஷீட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் வந்து யூஸ் பண்ண முடியும். A4 ஷீட் மட்டும்தான் இந்த லேமினேஷன் கவர் வந்து ஃபிக்ஸ் ஆகும். நீங்கள் வந்து A3 அந்த மாதிரி ஏதாவது வாங்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து லேமினேஷன் கவர் வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 80 மைக்ரான். இப்போ வந்து நம்ம வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் வந்து விஎம்எஸோட லேமினேஷன் மிஷின். இப்போ நான் வந்து ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். A4 ஷீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்படி தான் ஒரு லேமினேஷன் கவர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வந்து எப்போ லேமினேஷன் கவரில் வந்து வைக்கிறதா இருந்தாலும் பேப்பர் வந்து இப்படி வைக்கக்கூடாது. ஏன்னா இப்படி வச்சுட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா பேப்பர் வந்து இப்படி ஆகிடும். பேப்பர் இப்படி வைக்கும்போது லைட்டாக தூக்கிட்டு இந்த மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து மொத்தமே நீங்கள் தூக்கிட்டு வந்து வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வச்சுட்டு இப்படி ஃபோல்டு பண்ணுறப்ப பேப்பர் வந்து கொஞ்சம் நகர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வச்சிங்கன்னா பாருங்கள், கரெக்டாக இருக்குது. பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இது வந்து ஹெவி டியூட்டி கேபிள். இப்போ நான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டிகிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து 110 வைக்கிறேன். ஏன்னா அது வந்து 80 மைக்ரான் தான் இது, அதால் வந்து நான் வந்து 110 வைக்கிறேன். இது வந்து ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ், இது நம்ம இப்போ தேவையில்லை. இது வந்து கோல்டு அண்ட் ஹாட், நான் வந்து ஹாட்டில் வைக்கிறேன். ஹாட்டில் வச்சுன்னா நான் வந்து இப்போ வந்து லேமினேஷன் பண்ண போகிறேன். லேமினேஷன் மிஷினில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது இந்த பாருங்கள், இந்த கவரான பேஜ் தான் லேமினேஷன் உள்ளே வந்து போகணும். ஓப்பன் ஸ்பேஸ் வந்து நம்மளை பார்த்தா மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்ம லேமினேஷனில் இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிகிரி வச்சாச்சு, 110 வச்சுருக்கோம். இதான் வந்து பவரு. இது வந்து ஹீட் ஆனது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே க்ரீன் கலர் லைட் எரியும். ஒர்க்குன்ற இடத்துல வந்து க்ரீன் கலர் லைட் எரியும். அப்போ தான் நம்ம வந்து இதில் வந்து பேப்பர் இன்சர்ட் லேமினேஷன் பண்ண முடியும். அது இருக்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபார்வர்டு சுவிட்சை நான் வந்து போட்டுக்கிறேன். ஃபார்வர்டுனா நீங்கள் வந்து லேமினேஷன் மிஷின் லேமினேஷன் கவர் வச்சதும் மேலே போகணும், அதான் வந்து ஃபார்வர்டு. ரிவர்ஸ்னால் வெளியே வருது. இப்போ இங்கே வந்து க்ரீன் லைட் எரியல. க்ரீன் லைட் எரிஞ்சது நம்ம வந்து இதை வந்து இன்சர்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் க்ரீன் லைட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நம்ம வந்து பேப்பர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக இன்சர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ப்ரொசீஜர் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓப்பன் சைட் நம்மளை பார்த்தா மாதிரி இருக்கணும், க்ளோஸ் சைட் வெளியே இருக்கணும். இப்போ வந்து பேப்பர் தயவு செய்து உங்கள் கையில் வச்சிடாதீங்க. வா, உங்களுக்கு தெரியுதா? பொறுமையாக போகுது பேப்பர். வைக்கும்போது பேப்பர் வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து வைங்க. இங்கே பாருங்கள், இந்த சைடு வெளியே வருது. இந்த சைடு வந்து வெளியே வருது லேமினேஷன் ஆகி. கை வைக்கலாம், அவ்வளோவும் சூடு இல்லை, கரெக்டாக தான் இருக்கு. ஒயர் தீஞ்சு போன நாற்றம் தான் அடிக்குது. என் மூக்கு தான் அப்படி அடிக்குதா? ஆமாம், இது ஒயர் தீஞ்சு போன நாற்றம் அடிக்குது. இந்த விஷயத்தில் லேமினேஷன் ஆகி வரும்போது வா, ஃபினிஷிங் நல்லா இருக்கு. லேமினேஷன் உண்மையாகவே சூப்பராக இருக்கு. ஃபஸ்ட் டைம் நானே இப்போ தான் லேமினேஷனும் பண்ணுறேன். பாருங்கள், எந்த ஒரு பிசுருமே இல்லை, கரெக்டாக லேமினேஷன் வந்துருக்கு. கடையில் பண்ணுற மாதிரி இருக்குது லேமினேஷன். இப்போ நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து கோல்டுக்கு கொண்டு வந்துடுங்க, இல்லை நார்மல் மோடுக்கு நீங்கள் கொண்டு வந்துடுங்க. கோல் ஃபஸ்ட்டு வந்து டிகிரி வந்து லோக்கு வச்சுக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டேன். டெம்பரேச்சர், தென் ரிவர்ஸ், தென் ஸ்டாப். அதில் நம்ம வந்து லேமினேஷன் பண்ணியாச்சு.
உண்மையாகவே சூப்பராக வந்துருக்கு லேமினேஷன். நானும் என்ன நினச்சேன், ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது இது, எப்படி அட்டை மாதிரி லேமினேஷன் ஆகும்னு நினச்சேன். உண்மையாகவே சூப்பராக இருக்குது லேமினேஷன், நல்லா வந்திருக்கு. நான் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், என்னென்னா இந்த சைடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இந்த சைடு வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஒரு சின்ன தப்பு தான் நான் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது இதை நான் வந்து திருத்திப்பேன். ஏன்னா வந்து கொஞ்சம் பேப்பர் தள்ளி வச்சோன்னா நமக்கு வந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வரும். இதான் நான் பண்ண ஒரு சின்ன தப்பு. இந்த லேமினேஷன் பண்ணும்போது சூப்பராக வந்திருக்கு லேமினேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.